வணக்கம். மேல்நிலை முதலாம் ஆண்டு கணினி தொழில்நுட்பம் பாடம் 7 பாட தலைப்பு ஆவணத்தில் அட்டவணைகள் பொருட்கள் சேர்ப்பது மற்றும் அச்சிடல் பகுதி 2. சென்ற பிரிவில் நாம் பகுதி 1 ஒரு அட்டவணையை எவ்வாறு உருவாக்குவது, அதில் எவ்வாறு வேலை செய்வது மற்றும் அதனை எவ்வாறு வடிவூட்டம் செய்வது என்பதை கற்றறிந்தோம். இப்பகுதியில் நாம் ஒரு ஆவணத்தில் பொருள் சேர்ப்பது மற்றும் அதனை எவ்வாறு அச்சிடுதல் என்பதை பற்றி கற்க இருக்கிறோம். பொருள்கள் சேர்ப்பது என்ற தலைப்பின் கீழ் அட்டவணையில் வாய்ப்பாடு சேர்த்தல், படங்களை சேர்த்தல் மற்றும் வடிவூட்டம் செய்தல், சிறப்பு எழுத்துக்களை சேர்த்தல், சமன்பாடுகளை சேர்த்தல், வடிவங்களை சேர்த்தல் மற்றும் பதிப்பித்தல், வார்த்தைகளை, பேஜ் பிரேக், ஆட்டோகேடை சேர்த்தல் மற்றும் ஆவணத்தை அச்சிடுவதற்கு முன்பே பார்த்தல், அச்சுப்பொறியின் அமைப்பை மாற்றி மற்றும் அச்சிடுதல் என்ற தலைப்பின் கீழ் ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு அட்டவணையில் வாய்ப்பாடு சேர்த்தல். அட்டவணை அமைப்பில் நெடு வரிசைகள் ஏ பி சி என்றும் வரிசைகள் 1, 2, 3 என்றும் பெயரிடப்படுகின்றன. முதல் சிற்றறையின் பெயர் A1, இரண்டாவது சிற்றறையின் பெயர் B1. இவ்வாறு அட்டவணையில் ஒவ்வொரு சிற்றறைக்கும் ஒரு பெயர் உண்டு. நாம் எந்த சிற்றறையில் கணக்கீடு செய்ய விரும்புகிறோமோ அந்த சிற்றறைக்கு முதலில் சிறுகும் புள்ளியை கொண்டு செல்ல வேண்டும். பின்பு ஒரு வாய்ப்பாட்டை நாம் அட்டவணையில் சேர்ப்பதற்கு டேபிள் ஃபார்முலா என்பதை தேர்வு செய்ய வேண்டும் அல்லது F2 என்ற கீயை நாம் அழுத்த வேண்டும். இப்போது ஃபார்முலா கருவிப்பட்டையானது தோன்றும். அது ஈக்குவல் டு என்ற குறியுடன் தோன்றும். அதில் நமக்கு வேண்டிய வாய்ப்பாட்டை நாம் உள்ளீடு செய்து என்டர் கீயை அழுத்த வேண்டும். இப்போது விடையானது சிறுகும் புள்ளி இருக்கும் இடத்தில் தோன்றும். வாய்ப்பாட்டு பட்டையில் பல ஃபங்க்ஷன்கள் உள்ளன. அந்த ஃபங்க்ஷன்களை பயன்படுத்தியும் நாம் கணக்கீடு செய்யலாம். இவ்வாறு நாம் ஒரு அட்டவணையில் வாய்ப்பாட்டை சேர்க்கலாம். அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு படங்களை ஒரு ஆவணத்தில் சேர்ப்பது மற்றும் அந்த படத்தை எவ்வாறு வடிவூட்டம் செய்வது என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். படத்தை ஆவணத்தில் சேர்ப்பதற்கு நாம் இன்சர்ட் பிக்சர் ஃப்ரம் ஃபைல் என்பதை தேர்வு செய்ய வேண்டும். இப்போது இன்சர்ட் பிக்சர் என்ற பெட்டி தோன்றும். அதில் நமக்கு தேவையான படத்தை தேர்வு செய்து பின் ஓபன் என்பதை நாம் தேர்வு செய்ய வேண்டும். இப்போது தேர்வு செய்யப்பட்ட படமானது அட்டவணையில் சேர்க்கப்படும். படம் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் இருக்கும் போது பிக்சர் கருவிப்பட்டை தோன்றும். இந்த பிக்சர் கருவிப்பட்டையை பயன்படுத்தி நாம் படங்களை வடிவூட்டம் செய்யலாம். இவ்வாறு ஒரு ஆவணத்தில் படங்களை சேர்த்து நம்மால் அதை வடிவூட்டு செய்ய இயலும். அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு சிறப்பு எழுத்துக்களை சேர்த்தல். விசைப்பலகையில் பல எழுத்துக்கள் இருக்காது. அந்த எழுத்துக்கள் எல்லாம் சிறப்பு எழுத்துக்களாக ஒரு பகுதியில் சேர்க்கப்பட்டிருக்கும். அந்த எழுத்துக்களை நாம் ஆவணத்தில் சேர்க்க வேண்டுமானால் இன்சர்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் என்பதை தேர்வு செய்ய வேண்டும். இப்போது ஸ்பெஷல் கேரக்டர் என்ற பெட்டி தோன்றும். அதில் நமக்கு வேண்டிய கேரக்டர்ஸை நாம் தேர்வு செய்ய வேண்டும். இப்போது சிறுகும் புள்ளி இருக்கும் இடத்தில் அந்த எழுத்துக்கள் சேர்க்கப்படும். இவ்வாறு சிறப்பு எழுத்துக்களை நாம் ஆவணத்தில் சேர்க்கலாம். இப்போ நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு கணித சமன்பாடுகளை அட்டவணையில் சேர்த்தல். கணித சமன்பாடுகளை அட்டவணையில் சேர்ப்பதற்கு நாம் சமன்பாடுகளை சேர்க்க வேண்டிய இடத்தில் சிறுகும் புள்ளியை வைக்க வேண்டும். பின் இன்சர்ட் ஆப்ஜெக்ட் ஃபார்முலா என்பதை தேர்வு செய்ய வேண்டும். இப்போது திரையின் கீழ்ப்பகுதியில் நமக்கு ஈக்குவேஷன் எடிட்டர் என்ற ஒரு பகுதி தோன்றும். அதனை வலது கிளிக் செய்யும் போது ஒரு பட்டி தோன்றும். அதில் நமக்கு வேண்டிய சமன்பாடுகளை தேர்வு செய்து மதிப்பை உள்ளீடு செய்ய வேண்டும். இப்போது நமக்கு தேவையான கணித சமன்பாடானது சிறுகும் புள்ளி இருக்கும் இடத்தில் ஆவணத்தில் சேர்க்கப்படும். இவ்வாறு கணித சமன்பாடுகளை நம்மால் ஒரு ஆவணத்தில் சேர்க்க முடியும். இப்போ நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு வடிவங்களை சேர்த்தல் மற்றும் அதனை எவ்வாறு எடிட் செய்வது என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். வடிவங்களை சேர்ப்பதற்கு நமக்கு டிராயிங் டூல் பார் தேவைப்படுகிறது. டிராயிங் டூல் பார் என்பது திரையின் கீழ்ப்பகுதியில் தெரியும். டிராயிங் டூல் பார் தெரியாவிட்டால் வியூ டூல் பார் டிராயிங் என்பதை தேர்வு செய்ய வேண்டும். இப்போது டிராயிங் டூல் பார் ஆனது நமக்கு திரையில் தோன்றும். டிராயிங் டூல் பாரில் பல வடிவங்கள் உள்ளன. பேசிக் ஷேப் இருக்கிறது, உள்ளாறு ஸ்டார் இருக்கிறது, ஃப்ளோ சார்ட் வரைவதற்குரிய பல வடிவங்கள் உள்ளது. அதை பயன்படுத்தி நாம் நமக்கு வேண்டிய வடிவங்களை தேர்ந்தெடுத்து அட்டவணையில் சேர்க்கலாம்.
மேலும் அந்த வடிவங்களை நாம் நம் விரும்பிய இடத்திற்கு நகர்த்த முடியும் அதன் எல்லைகளை மாற்ற முடியும் அதற்கு வேண்டிய பல வண்ணங்களை நம்மால் கொடுக்க இயலும் இவ்வாறு நமக்கு வேண்டிய வடிவங்களை நாம் ஒரு ஆவணத்தில் சேர்த்து அதனை எடிட் செய்யலாம் அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு வேர்ட் ஆர்ட்டை எவ்வாறு ஆவணத்தில் சேர்ப்பது என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம் வேர்ட் ஆர்ட்டை ஆவணத்தில் சேர்ப்பதற்கு டிராயிங் கருவிப்பட்டையில் உள்ள ஃபான்ட் ஒர்க் பணிக்குறியை நாம் தேர்வு செய்ய வேண்டும் இப்போது ஃபான்ட் ஒர்க் கேலரி என்ற பெட்டி தோன்றும் அதில் பல ஸ்டைல்கள் உள்ளது நமக்கு விருப்பமான ஸ்டைலை தேர்ந்தெடுத்து நாம் ஆவணத்தில் சேர்க்கலாம் அதை தேர்ந்தெடுப்பதற்கு நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்டைலின் மீது இருமுறை கிளிக் செய்ய வேண்டும் இப்போது நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்டைலானது ஆவணத்தில் சேர்க்கப்படும் அதன் மீது நமக்கு வேண்டிய உரையை தட்டச்சு செய்து நாம் கிளிக் செய்யும் போது உரையானது அந்த பாணிக்கு மாற்றப்படும் இவ்வாறு வேர்ட் ஆர்ட்டை ஆவணத்தில் சேர்க்கலாம் இப்போது நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு பக்க முறிவு புகுத்தல் அதாவது பேஜ் பிரேக் பேஜ் பிரேக் வேண்டும் என்ற இடத்தில் செருகும் புள்ளியை வைக்க வேண்டும் இப்போது இன்சர்ட் மேனுவல் பிரேக் என்பதை தேர்வு செய்ய வேண்டும் அதில் டைப் என்ற ஆப்ஷனில் பேஜ் பிரேக் என்பதை தேர்வு செய்யும் போது செருகும் புள்ளி இருக்கும் இடத்தில் பக்க முறிவு ஏற்படும் இதனை ஹார்ட் பேஜ் பிரேக் என்று அழைப்போம் இவ்வாறு ஒரு ஆவணத்தில் நாம் பக்க முறிவை புகுத்த முடியும் அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு ஆட்டோ டெக்ஸ்டை சேர்த்தல் ஒரு உரைக்கு ஆட்டோ டெக்ஸ்ட் மூலம் குறுக்கு வழியை அமைத்து அந்த குறுக்கு வழியை பயன்படுத்தி அந்த உரையை ஆவணத்தில் சேர்க்க இயலும் இதை பற்றி செய்முறை வகுப்பில் நாம் விரிவாக பார்ப்போம் இப்போது நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு அச்சிடும் முன் ஆவணத்தை பார்வையிடல் ஆவணத்தை முன்பே பார்வையிடுவதற்கு நாம் ஃபைலில் சென்று பேஜ் ப்ரிவியூ என்பதை தேர்வு செய்ய வேண்டும் அல்லது பேஜ் ப்ரிவியூ என்ற பணிக்குறியை நாம் தேர்வு செய்யும் போது பேஜ் ப்ரிவியூ என்ற கருவிப்பட்டை தோன்றும் அதில் ஆவணத்தில் வேண்டிய பார்வையிடுதலை நாம் செய்ய முடியும் ஆவணத்தை பார்வையிட்ட பின்பு அதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் அதனை நம்மால் செய்ய இயலும் ஆவணம் சரியாக இருக்கும் போது அதனை பிரிண்ட் பணிக்குறியை பயன்படுத்தி நாம் அச்சிடலாம் ப்ரிவியூ கருவிப்பட்டையை மூடுவதற்கு க்ளோஸ் ப்ரிவியூ என்ற பொத்தானை நாம் அழுத்த வேண்டும் இவ்வாறு நாம் ஆவணத்தை பார்வையிடலாம் கடைசியாக நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு அச்சுப்பொறியின் அமைப்பை மாற்றுதல் மற்றும் அச்சிடுதல் ஒரு ஆவணத்தை அச்சிடுவதற்கு நாம் ஃபைலில் சென்று பிரிண்ட் என்பதையோ அல்லது கண்ட்ரோல் பி என்பதையோ அல்லது பிரிண்ட் என்ற பணிக்குறியோ நாம் தேர்வு செய்யும் போது பிரிண்ட் என்ற பெட்டி தோன்றும் அதில் நமக்கு வேண்டிய அச்சுப்பொறியின் பெயரை தேர்வு செய்ய வேண்டும் பின்பு ரேஞ்ச் என்பதில் ஆல் என்பதை நாம் தேர்வு செய்யும் போது ஆவணத்தின் எல்லா பக்கங்களும் நமக்கு அச்சிடப்படும் குறிப்பிட்ட பக்கத்தை அச்சிடுவதற்கு பேஜஸ் என்பதை பயன்படுத்த வேண்டும் நமக்கு வேண்டிய நகல்களின் எண்ணிக்கையை நம்பர் ஆஃப் காப்பீஸ் என்பதில் உள்ளீடு செய்ய வேண்டும் பின்பு பிரிண்ட் என்ப பொத்தானை நாம் அழுத்தும் போது ஆவணமானது அச்சிடப்படும் இவ்வாறு ஒரு ஆவணத்தை நம்மால் அச்சிட செய்ய இயலும் இப்போது பார்த்த அனைத்து தலைப்புகளையும் நாம் செய்முறை வகுப்பில் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம் அட்டவணையில் வாய்ப்பாடுகளை எவ்வாறு சேர்க்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் அட்டவணையில் ஒவ்வொரு சிற்றறைக்கும் ஒரு பெயர் உண்டு இந்த சிற்றறையின் பெயர் A1 ஒவ்வொரு சிற்றறைக்கும் அட்டவணை அமைப்பில் பெயரிடப்பட்டிருக்கும் எந்த சிற்றறையில் நாம் வாய்ப்பாட்டை சேர்க்க வேண்டுமோ அந்த சிற்றறையில் செருகும் புள்ளியை வைக்க வேண்டும் பின் டேபிள் ஃபார்முலா அல்லது F2 என்பதை தேர்வு செய்யும் போது வாய்ப்பாட்டு கருவிப்பட்டை ஈக்குவல் டு என்ற குறியுடன் தோன்றும் இங்கு நமக்கு வேண்டிய வாய்ப்பாட்டை நாம் தட்டச்சு செய்யலாம் பின் என்டர் கீயை அழுத்த வேண்டும் இப்போது 12 மதிப்பு D1 என்ற சிற்றறையில் கிடைத்துள்ளது இப்போது F2 கீயை அழுத்துகிறோம் ஃபங்க்ஷனில் உள்ள சம் என்பதை தேர்வு செய்ய வேண்டும் பின் A1லிருந்து A4 வரை உள்ள சிற்றறையை தேர்வு செய்து என்டர் கீயை அழுத்தும்போது 4 சிற்றறைகளினுடைய மதிப்பு A5 கிடைத்துள்ளது இவ்வாறு 2 எண்களை நம்மால் கழிக்க முடியும் 2 எண்களை
பெருக்க முடியும், வகுக்க இயலும். ஒன்றுக்கு மேற்பட்ட செயற்குறிகளை நாம் சமன்பாட்டில் பயன்படுத்தவும் இயலும். ஃபங்க்ஷனில் மீண்டும் F2 எழுதுகிறேன். அதில் ஃபங்க்ஷனில் நமக்கு சம், ரவுண்ட், பர்சன்ட், ஸ்கொயர் ரூட், பவர், ஆப்ரேட்டர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் உள்ளது. இதை பயன்படுத்தி நாம் எவ்வாறு மதிப்பை கண்டறிவது என்பதை இந்த அட்டவணையில் குறிப்பிட்டுள்ளேன். இதில் ரவுண்டை தேர்ந்தெடுக்க வேண்டுமானால் முதலில் செல் நேமை கொடுக்க வேண்டும், பின் ஃபங்க்ஷனை பயன்படுத்த வேண்டும். பர்சன்ட் கொடுக்கும் போதும் இந்த முறையை பயன்படுத்த வேண்டும். ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கும் போது முதலில் ஃபங்க்ஷனை கொடுக்க வேண்டும், பின் செல் நேம் கொடுக்க வேண்டும். இவ்வாறு இந்த அட்டவணையில் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் எவ்வாறு இன்புட் கொடுக்க வேண்டும் என்பதை குறிப்பிட்டுள்ளேன். இந்த முறையில் நாம் ஃபங்க்ஷனுக்கான வாய்ப்பாட்டை அட்டவணையில் செருக முடியும். இவ்வாறு அட்டவணையில் நாம் வாய்ப்பாட்டை சேர்க்கலாம். படங்களை சேர்த்தல் மற்றும் வடிவூட்டம் செய்தல். எந்த இடத்தில் படத்தை சேர்க்க வேண்டுமோ அந்த இடத்தில் செருகு புள்ளியை வைத்து இன்சர்ட், பிக்சர், ஃப்ரம் ஃபைல் என்பதை தேர்வு செய்ய வேண்டும். இப்போது இன்சர்ட் பிக்சர் என்ற பெட்டி தோன்றும். அதில் நமக்கு வேண்டிய படத்தை தேர்வு செய்ய வேண்டும். பின் ஓப்பன் என்ற கீயை அழுத்தும் போது தேர்வு செய்யப்பட்ட படம் செருகும் புள்ளி இருக்கும் இடத்தில் தோன்றும். இந்த படத்தை நாம் விரும்பிய இடத்திற்கு நம்மால் நகர்த்த இயலும், அதன் அளவுகளை மாற்ற இயலும். பிக்சர் என்ற கருவிப்பட்டை மூலம், வடிவூட்டும் கருவிப்பட்டை மூலம் நமக்கு வேண்டிய மாற்றங்களை நாம் செய்ய இயலும். இவ்வாறு ஒரு ஆவணத்தில் படங்களை சேர்த்து அதனை வடிவூட்டம் செய்யலாம். ஒரு ஆவணத்தில் சிறப்பு எழுத்துக்களை எவ்வாறு சேர்க்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். சிறப்பு எழுத்துக்களை சேர்ப்பதற்கு இன்சர்ட், ஸ்பெஷல் கேரக்டர் என்பதை தேர்வு செய்ய வேண்டும். இப்போது ஸ்பெஷல் கேரக்டர் என்ற உரையாடல் பெட்டி தோன்றும். அதில் நமக்கு வேண்டிய எழுத்துக்களை நாம் தேர்வு செய்ய வேண்டும். உதாரணமாக கால், அரை, முக்கால் இந்த குறிகள் எனக்கு ஆவணத்தில் தேவைப்படுகிறது என்றால் இந்த குறிகளை எல்லாம், இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நான் தேர்வு செய்துவிட்டேன். பின் ஓகே கீயை நாம் அழுத்த வேண்டும். இப்போது செருகும் புள்ளி இருக்கும் இடத்தில் இந்த கேரக்டர்ஸ் சேர்க்கப்பட்டிருக்கும். இவ்வாறு ஒரு ஆவணத்தில் நமக்கு வேண்டிய சிறப்பு எழுத்துக்களை நம்மால் சேர்க்க இயலும். அட்டவணையில் சமன்பாடுகளை சேர்த்தல். செருகும் புள்ளியை சமன்பாடு சேர்க்க வேண்டிய இடத்தில் வைக்க வேண்டும். பின் இன்சர்ட், ஆப்ஜெக்ட், ஃபார்முலா என்பதை தேர்வு செய்ய வேண்டும். இப்போது திரையின் கீழ்ப்பகுதியில் ஈக்குவேஷன் எடிட்டர் தோன்றும். இதில் ரைட் கிளிக் செய்ய வேண்டும். நமக்கு ஒரு பட்டி தோன்றும். அதில் நமக்கு வேண்டிய சமன்பாடுகளை தேர்வு செய்ய வேண்டும். அதில் மதிப்பை 81 என்று உள்ளீடு செய்கிறேன். இப்போது செருகும் புள்ளி இருக்கும் இடத்தில் √81 என்று தோன்றியுள்ளது. இவ்வாறு சமன்பாடுகளை நாம் ஆவணத்தில் சேர்க்கலாம். ஆவணத்தில் வடிவங்களை சேர்த்தல் மற்றும் பதிப்பித்தல் என்பதை பற்றி செய்முறை விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம். ஆவணத்தில் வடிவங்களை சேர்க்க நமக்கு டிராயிங் டூல்பார் தேவைப்படுகிறது. டிராயிங் டூல்பார் என்பது நிலைமைப்பட்டைக்கு மேல் தோன்றும். அது தோன்றாவிடில் வியூ, டூல்பார், டிராயிங் என்பதை தேர்வு செய்தால் டிராயிங் டூல்பார் என்பது நிலைமைப்பட்டைக்கு மேல் தோன்றும். இப்போது இங்கு டிராயிங் டூல்பார் உள்ளது. அதில் பல வடிவங்கள் உள்ளது. ஆவணத்திற்கு தேவையான வடிவங்களை நாம் தேர்வு செய்து ஆவணத்தில் சேர்க்க நம்மால் இயலும். உதாரணமாக ரெக்டாங்கிள் வடிவம் என்று இங்கு ஒன்று உள்ளது. அதனை நாம் எவ்வாறு ஆவணத்தில் சேர்க்க வேண்டும்
என்பதை பார்ப்போம். ரெக்டாங்கிள் வடிவத்தின் மீது கிளிக் செய்ய வேண்டும். பின் ஆவணத்தில் எந்த இடத்தில் அந்த ரெக்டாங்கிள் வடிவத்தை கொண்டு வர வேண்டுமோ, சேர்க்க விரும்புகிறோமோ அங்கு கொண்டு செல்கிறோம். பிளஸ் என்ற குறி இருக்கும் இடத்தில் இருக்கும்போது சுட்டியை அழுத்தி பிடிக்க வேண்டும். நமக்கு விருப்பமான வடிவம் கிடைத்தவுடன் அழுத்துவதை விட்டுவிட வேண்டும். இப்போது ரெக்டாங்கிள் ஷேப் ஆவணத்தில் சேர்க்கப்பட்டுவிட்டது. இந்த வடிவத்தை நம்மால் எடிட் செய்ய இயலும். இதன் அளவுகளை நம்மால் கூட்டவோ குறைக்கவோ இயலும். விரும்பிய இடத்திற்கும் நகர்த்த இயலும். அதன் எல்லையின் வண்ணத்தையும் உள்ளிருக்கும் வண்ணத்தையும் நம்மால் மாற்ற இயலும். இந்த எல்லையின் வண்ணத்தை மாற்றுவதற்கு நாம் பின் லைன் வித் என்பதை நாம் இன்க்ரீஸ் செய்தால் அதன் வித் என்பது இன்க்ரீஸ் ஆகும். உள்ளிருக்கும் வண்ணத்தை மாற்ற விருப்பமான வண்ணத்தை நாம் தேர்வு செய்யலாம். இரண்டும் ஒரே வண்ணத்தில் உள்ளது. இவ்வாறு நமக்கு விருப்பமான எல்லை நிறத்தையும் உள்ளிருக்கும் நிறத்தையும் நம்மால் மாற்ற இயலும். இந்த வடிவத்தை நாம் ஆவணத்திலிருந்து நீக்க விரும்பினால், ஆவணம் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது நாம் டெலிட் பொத்தானை அழுத்தும் போது இந்த வடிவம் ஆவணத்திலிருந்து நீக்கப்பட்டுவிடும். வேர்ட் ஆர்ட்டை எவ்வாறு இன்சர்ட் செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம். டிராயிங் டூல்பாரில் ஃபாண்ட் ஒர்க் கேலரி என்பதை தேர்வு செய்ய வேண்டும். இந்த டிராயிங் டூல்பார் தெரியவில்லை என்றால் வியூ டூல்பார் டிராயிங் என்பதை தேர்வு செய்தால் நமக்கு டிராயிங் டூல்பார் தோன்றும். இப்போது நமக்கு டிராயிங் டூல்பார் கீழே உள்ளது. அதிலிருந்து ஃபாண்ட் ஒர்க் என்பதை நாம் கிளிக் செய்ய வேண்டும். இப்போது ஃபாண்ட் ஒர்க் கேலரி என்ற பெட்டி தோன்றும். அதில் நமக்கு விருப்பமான ஸ்டைலை தேர்ந்தெடுத்து ஓகே கீயை அழுத்தவும். இப்போது ஆவணத்தில் கான்டூர் இன்சர்ட் செய்யப்பட்டிருக்கும். அதனை நமக்கு விருப்பமான இடத்தில் நகர்த்த வேண்டும். அதன் அளவுகளை நம்மால் மாற்ற இயலும். அதன் மீது இருமுறை கிளிக் செய்யவும். நமக்கு வேண்டிய சொல்லை தட்டச்சு செய்யவும். பின் கிளிக் செய்யவும். இந்த பார்டரை மாற்றுவதற்கு லைன் வித் என்ற பணிக்குறியில் நம்மால் வித்தை இன்க்ரீஸ் செய்யவும் முடியும், டிக்ரீஸ் செய்யவும் இயலும். பின் எல்லையின் வண்ணத்தை வேறு வண்ணத்திற்கும் நம்மால் மாற்ற இயலும். உள்ளிருக்கும் வண்ணத்தையும் நம்மால் மாற்ற இயலும். வேர்ட் ஆர்ட் தேர்வு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் ஃபாண்ட் ஒர்க் என்ற கருவிப்பட்டை தோன்றும். அதில் ஃபாண்ட் ஒர்க் ஷேப் என்பதை கீழ்நோக்கி அம்புக்குறியை நாம் கிளிக் செய்தால் அதில் பல ஷேப் இருக்கும். அதில் நமக்கு விருப்பமானதை நம்மால் தேர்வு செய்ய இயலும். சொற்களுக்கு இடையேயான இடைவெளியை நம்மால் கூட்டவோ குறைக்கவோ இயலும். சொற்களின் எழுத்துக்களின் அளவுகளை ஒரே அளவாகவும் நம்மால் மாற்ற இயலும். இவ்வாறு
நமக்கு விருப்பமான எந்த வடிவூட்டத்தையும் இதில் நம்மால் செய்ய இயலும். இதை ஆவணத்திலிருந்து நம்மால் நீக்க வேண்டுமானால் கரெக்டான இடத்தில் வைத்த பின் டெலிட் பொத்தானை நாம் அழுத்த வேண்டும். இப்போது வேர்ட் ஆர்ட் நீக்கப்பட்டிருக்கும். வேறொரு பாணியையும் நம்மால் சேர்க்க இயலும். மீண்டும் டிராயிங் டூலுக்கு செல்ல வேண்டும். ஃபான்டோர்க் கேலரியை கிளிக் செய்ய வேண்டும். விருப்ப பாணியை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஓகே பொத்தானை அழுத்தும் போது நமக்கு விருப்பமான பாணி செருகப்பட்டிருக்கும். அதன் மீது கிளிக் செய்ய வேண்டும். விருப்பமான சொல்லை தட்டச்சு செய்ய வேண்டும். பின் கிளிக் செய்யவும். இதில் வேண்டிய வடிவூட்டங்களை நம்மால் செய்ய இயலும். இவ்வாறு வேர்ட் ஆர்ட்டை நமக்கு வேண்டிய ஆவணத்தில் நம்மால் எளிதில் இன்சர்ட் செய்து வடிவூட்டம் செய்ய இயலும். பக்க முறிவு புகுத்தலை பற்றி இப்போது செய்முறையாக பார்க்க இருக்கிறோம். இந்த ஆவணம் இரண்டு பக்கங்களை கொண்டுள்ளது. இப்போது மின் பக்க முறிவு எவ்வாறு அமையும் என்று பார்ப்போம். செருகும் புள்ளியானது இரண்டாவது பக்கத்தின் இறுதி வரியில் உள்ளது. இப்போது நாம் தொடர்ந்து தட்டச்சு செய்யும் போது மின் பொருளே தானாகவே ஒரு புதிய பக்கத்தை அமைக்கும். இதற்கு மின் பக்க முறிவு சாஃப்ட் பேஜ் பிரேக் என்று பெயர். ஹார்ட் பேஜ் பிரேக் கடின பக்க முறிவு எவ்வாறு செய்வது என்று பார்ப்போம். பேஜ் பிரேக் வேண்டும் என்ற இடத்தில் செருகும் புள்ளியை வைக்க வேண்டும். பின் இன்சர்ட் மேனுவல் பிரேக் என்பதை தேர்வு செய்யும் போது இன்சர்ட் பிரேக் என்ற பெட்டி தோன்றும். அதில் டைப் ஆப்ஷனல் பேஜ் பிரேக் என்பதை தேர்வு செய்து ஓகே கீயை அழுத்த வேண்டும். இப்போது பேஜ் பிரேக் ஏற்பட்டிருப்பதை காணலாம். இவ்வாறு ஒரு ஆவணத்தில் பக்க முறிவு புகுத்தலை நாம் செய்யலாம். ஒரு உரைக்கு ஆட்டோ டெக்ஸ்ட் மூலம் எவ்வாறு குறுக்கு வழி அமைக்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். உரையை முதலில் தட்டச்சு செய்ய வேண்டும். அந்த உரையை தேர்வு செய்ய வேண்டும். தேர்வு செய்த பின் எடிட் ஆட்டோ டெக்ஸ்ட் என்பதை தேர்வு செய்ய வேண்டும். அல்லது கண்ட்ரோல் F3 என்பதை தேர்வு செய்யும் போது ஆட்டோ டெக்ஸ்ட் என்ற பெட்டி தோன்றும். அதில் இதற்கு இந்த உரைக்கு ஒரு பெயரிட வேண்டும். ஸ்கூல் நேம் கணினியே அதற்கு ஒரு ஷார்ட்கட் கீயை எஸ் என்று கொடுத்துள்ளது. பின்பு ஆட்டோ டெக்ஸ்டில் நியூ டெக்ஸ்ட் ஒன்லி என்பதை தேர்வு செய்ய வேண்டும். இப்போது இந்த உரையானது சேவ் செய்யப்பட்டு விட்டது. பின்பு க்ளோஸ் பொத்தானை அழுத்த வேண்டும். பின்பு எந்த இடத்தில் உரை வேண்டுமோ அங்கு வைத்து கண்ட்ரோல் F3 கீயை அழுத்த வேண்டும். இப்போது உரை பாக்ஸ் தோன்றும். இதில் ஸ்கூல் நேம் என்பதை தேர்வு செய்து இன்சர்ட் என்பதை கொடுக்க வேண்டும். உரை ஆவணத்தில் சேர்க்கப்படும். வேறொரு முறையிலும் செய்யலாம். ஸ்கூல் நேம் குரிய ஷார்ட்கட் கீயான எஸ் என்பதை தட்டச்சு செய்து F3 என்ற கீயை அழுத்தும் போது உரை ஆவணத்தில் சேர்க்கப்படும். இவ்வாறு ஒரு உரைக்கு ஆட்டோ டெக்ஸ்ட் மூலம் நாம் குறுக்கு வழியை அமைக்கலாம். அச்சிடப்படும் ஆவணத்தை முன்கூட்டியே எவ்வாறு பார்க்க வேண்டும் என்பதை செய்முறையாக பார்ப்போம். அதற்கு நாம் பேஜ் ப்ரிவ்யூ என்ற பணிக்குறியோ அல்லது ஃபைல் பேஜ் ப்ரிவ்யூ என்பதையோ தேர்வு செய்ய வேண்டும். இப்போது நமக்கு அந்த ஆவணத்தின் ப்ரிவ்யூ தெரியும். பேஜ் ப்ரிவ்யூ கருவிப்பட்டை இதற்கு பெயர்.
பேஜ் ப்ரிவியூ கருவிப்பட்டை. இதில் நாம் மல்டிபிள் பேஜஸ் என்பதை தேர்வு செய்ய வேண்டும். அதில் இரண்டு என்று கொடுத்தால் இந்த ஆவணத்தின் பக்கங்கள் இரண்டு இரண்டாக நமக்கு தோன்றும். நெக்ஸ்ட் பேஜஸ் என்பதை கொடுக்கும்போது அடுத்த இரண்டு பக்கங்கள் நமக்கு காட்டும். அடுத்த இரண்டு பக்கங்கள் நமக்கு வேண்டுமானால் மீண்டும் அதனை அழுத்த வேண்டும். இவ்வாறு இந்த ஆவணத்தின் எல்லா பக்கங்களையும் நம்மால் பார்க்க இயலும். ப்ரிவியஸ் பேஜ் என்பதை தேர்வு செய்யும் போது ஆவணத்தின் முன்புள்ள இரண்டு பக்கங்கள் நமக்கு தோன்றும். டு டாக்குமெண்ட் என் என்பதை தேர்வு செய்யும் போது ஆவணத்தின் இறுதிக்கு செல்வோம். டு டாக்குமெண்ட் பிகின் என்பதனை தேர்வு செய்யும் போது ஆவணத்தின் முதல் பக்கத்திற்கு செல்வோம். ஜூமை நாம் இன்க்ரீஸ் செய்ய முடியும், அதுபோல் அதை குறைக்கவும் இயலும். ஆவணம் சரியாக இருக்கும் பட்சத்தில் நாம் பிரிண்ட் டாக்குமெண்ட் என்பதனை தேர்வு செய்யலாம். ஆவணத்தில் ஏதாவது நாம் மாற்றங்கள் செய்ய விரும்பினால் பேஜ் ப்ரிவியூ கருவிப்பட்டையை நாம் க்ளோஸ் ப்ரிவியூ என்பதை கொடுக்க வேண்டும். இவ்வாறு ஒரு ஆவணத்தை அச்சிடும் முன்பு நாம் பார்க்க இயலும். அச்சுப்பொறியின் அமைப்பை மாற்றுதல் மற்றும் அச்சிடலை பற்றி செய்முறையாக பார்ப்போம். அச்சுப்பொறியின் அமைப்பை மாற்ற நாம் ஃபைல் பிரிண்ட் என்பதையோ அல்லது பிரிண்ட் பணிக்குறியோ நாம் தேர்வு செய்யலாம். அல்லது கண்ட்ரோல் பி என்பதை தேர்வு செய்யும் போதோ நமக்கு பிரிண்ட் என்ற இந்த உரையாடல் பெட்டி கிடைக்கும். இதில் நாம் ஜென்ரல் என்ற தொகுதியில் தேர்வு செய்ய வேண்டும். அதில் பிரிண்டர் என்ற பகுதியில் அச்சுப்பொறியின் தொகுப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் நமக்கு வேண்டிய அச்சுப்பொறியின் பெயரை நாம் தேர்வு செய்ய வேண்டும். பின் ரேஞ்ச் அண்ட் காப்பீஸ் என்பதில் ஆல் பேஜஸ் என்பதை தேர்வு செய்தால் ஆவணத்தின் எல்லா பக்கங்களும் நமக்கு அச்சிடப்படும். குறிப்பிட்ட பக்கங்களை அச்சிடுவதற்கு நாம் பேஜஸ் என்பதை தேர்வு செய்ய வேண்டும். இப்போது ஒன்றிலிருந்து இரண்டு பக்கங்கள் கொண்ட பக்கங்கள் மட்டுமே நமக்கு அச்சிடப்படும். பக்க எண் ஒன்று வேண்டுமானால் நாம் ஒன்று என்பதை இங்கு கொடுக்கும் போது பக்க எண் ஒன்று மட்டுமே நமக்கு அச்சிடப்படும். நம்பர் ஆஃப் காப்பீஸ் என்பதில் நாம் நமக்கு வேண்டிய நகல்களின் எண்ணிக்கையை கொடுக்க வேண்டும். இரண்டு நகல்கள் வேண்டுமானால் இரண்டு நகல்கள் என்பதை இங்கு தட்டச்சு செய்ய வேண்டும். பின் பிரிண்ட் என்ற கீயை நாம் அழுத்தும் போது ஆவணமானது தட்டச்சு செய்யப்படும். இப்பிரிவில் நாம் ஆவணத்தில் பொருள் சேர்ப்பது மற்றும் அச்சிடுதல் என்பதை தேரியாகவும் மற்றும் பிராக்டிக்கலாகவும் நாம் கற்றோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.